அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே ரொம்பவுமே எதிர்பார்த்த குஜராத் மற்றும் ஹிமாச்சல் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு நண்பர்களே. இதில் பாரதிய ஜனதா கட்சி குஜராத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. அதே சமயத்தில் ஹிமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸ் வெற்றியை பெற்றிருக்குது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றின்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் காங்கிரஸ் வந்து அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்குது. இந்த விஷயத்தை தமிழக ஊடகங்கள் ஏன் இதை இப்படியெல்லாம் திரிச்சு பேசுகிறாங்க, குஜராத்தில் அடைந்த வெற்றியை மூடி மறைச்சிட்டு அவங்க பாரதிய ஜனதா கட்சி பயங்கரமான படுதோல்வியை அடைஞ்சிருக்குது அப்படின்லாம் இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இதன் பின்னால் இருக்கிற சூட்சமம் என்ன? ஏன் பாரதிய ஜனதாவை கண்டு தமிழக ஊடகங்களும் தமிழக கட்சிகளும் இப்படி நடுங்குறாங்க? இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே, வாங்க. சமீப காலங்களிலேயே மிக ஆர்வமாக எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் முடிவுகள் அப்படின்னா அது இந்த முறை நடந்த குஜராத் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களை தான் சொல்லணும் நண்பர்களே. அதுவும் இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த முறை அங்கே பாரதிய ஜனதா படுதோல்வி அடைஞ்சிரும், வாஷ் அவுட் ஆயிரும், ஆம் ஆத்மி தான் ஜெயிக்க போகுது, ராகுல் காந்தி பொடிநடையா போறாரு பாரதத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு அவருக்கு பின்னால் எத்தனை கூட்டம் பாருங்க, அவருடைய கூட்டத்துக்கு வருகிறது அப்படியே வாக்குகளாக குஜராத்திலையும் பிற மாநிலங்களையும் மாறும், கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுதுன்னு தமிழகத்தில் சில ஊடகங்களோ ஆம் ஆத்மி கட்சி தான் பயங்கரமாக அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, பயங்கர பாப்புலராக இருக்குது. ஆம் ஆத்மி கட்சிக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி குஜராத்தில் ஒன்றுமே கிடையாது, அங்கே பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, கண்டிப்பாக ஆம் ஆத்மி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு 10 நாள் முன்னாடி வரைக்கும் பயங்கரமான பிரச்சாரம் ஓடிட்டு இருந்ததை நாம் பார்த்தோம். குறிப்பாக தமிழக ஊடகங்கள் இதை பெரிய அளவில் பிரபலப்படுத்திக்கிட்டும் வந்தாங்க. அதுவும் குறிப்பாக குஜராத்தில் காங்கிரஸ் வந்து தோர்த்தது அப்படின்னாக்க அடுத்த பாராளுமன்ற தேர்தலுடைய முன்னோட்டம் இது, அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைஞ்சிரும் அப்படிங்கிறத தான் மாற்றி மாற்றி வேற வேற வார்த்தைகளில் வேற வேற ஆங்கிளில் போட்டு எழுதிட்டு இருந்தாங்க தமிழகத்துடைய இடதுசாரி ஊடகங்கள். ஆனால் அவங்களுடைய கனவுல எல்லாம் மண்ணலி போடுற விதமாக குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, இதுவரைக்கும் காணாத மாபெரும் வெற்றியை பாரதிய ஜனதா பெற்று இருக்குது. அது உண்மையிலேயே தமிழக ஊடகங்களை, குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த இடதுசாரி ஊடகங்களையும் பல தமிழக கட்சிகளையும் ஆட்டம் காண வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். குஜராத் சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சு 7வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சி அமைச்சிருக்குது. இதுவரைக்கும் 6 தேர்தல்களில் ஜெயிச்சதை விட அதிக எண்ணிக்கையிலான இடங்களை ஜெயிச்சு இந்த முறை மிகப்பெரிய பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி குஜராத்தில் ஆட்சி அமைக்குது. 2017 அங்கு நடந்த தேர்தலில் 99 இடங்கள் மட்டுமே வென்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை 156 இடங்களை வென்றிருக்குது. அதே சமயம் மக்கள் எல்லாம் இப்பொழுது ராகுல் காந்தி தான் பார்க்குறாங்க. இத்தாலிய பூர்வீகமாக கொண்ட சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையிலான காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற திரு சோனியா காந்தி அம்மையாருடைய மகனான திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் அடுத்த பிரதமர் அப்படின்லாம் பயங்கரமாக பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டாங்க. அதற்கு முன்னோட்டமாக இப்பொழுது குஜராத்தில் காங்கிரஸ் ஜெயிக்குதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஊர் ஊடகங்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், உண்மையிலேயே காங்கிரஸ் குஜராத்தில் இல்லாமையே போயிடுச்சு. இப்போ தமிழகத்தில் எப்படி காங்கிரஸ் காணாமையே போயிடுச்சோ அதே போல குஜராத்தில் முற்றிலுமாக காணாமையே போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குஜராத்தில் இந்த முறை காங்கிரஸ் வெறும் 17 இடங்கள் தான் பெற்றிருக்குது. உண்மையிலேயே ரொம்ப கொடூரமான நிலைக்கு தான் காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்லாம் பயமுறுத்துனாங்களே ஆம் ஆத்மி கட்சி, அந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்கிற இடமே தெரியல அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் ஆட்சியை எல்லாம் பிடிச்சிரும், மோடி அவர்களை தூக்கேறிய போகிற அடுத்த சக்தி ஆம் ஆத்மி கட்சியுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் அப்படின்லாம் பயங்கரமாக நம்ம ஊர் ஊடகங்கள் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த ஆம் ஆத்மி கட்சி வெறும் 5 சீட்டு தான் ஜெயிச்சிருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, சரியாகத்தான் சொன்னேன்,
ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு பயமுறுத்தின ஆம் ஆத்மி கட்சி வெறும் 5 சீட்டு தான் ஜெயிச்சிருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஜீரோல இருந்து 5 சீட் ஜெயிச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அதுக்காக நம்ம ஊர் ஊடகங்கள் கொடுத்த பில்டப் இருக்குதே பாப்பா, சான்ஸே இல்லை. அட, இலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இப்படி பில்டப் கொடுத்தாங்கன்னா இலெக்ஷன் ரிசல்ட்டே வந்துருச்சு, கன்ஃபார்ம்டாக எல்லா சீட்டுக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. அதற்கு பிறகும் கூட நம்ம ஊர் ஊடகங்கள் எப்படியெல்லாம் சீன் போடுறாங்க, எப்படியெல்லாம் இதை மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தால் நமக்கு வேடிக்கையாக தான் இருக்குது. தமிழகத்தை ஆளுகிற கட்சிகள் என்னவோ குஜராத் மாநிலம்தான் தனக்கு போட்டி அப்படிங்கிற மாதிரியே எல்லா விஷயங்கள்லையும் குஜராத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கம்பேர் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் குஜராத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அந்த குஜராத்தை ஒரு ஷோகேஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயத்தில் இந்த முறை குஜராத்தில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதன் மூலமாக பாரத பிரதமராக இருக்கிற மோடி அவர்களுடைய ஆளுமை அங்க முற்று பெறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தமிழக ஊடகங்கள் இலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு குஜராத்தை பத்தியே அதிகம் பேசாம திடீர்னு பார்த்தா ஹிமாச்சல் பிரதேஷ் மேல ஒரு பயங்கரமான அக்கறை. அவங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்ல தப்பிச்சோம் பழச்சோம்னு 50% மார்க்கை தாண்டி இருக்குது காங்கிரஸ். அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா ஹிமாச்சல் ரிசல்ட்ட, அவ்வளவுதான், இனி பிஜேபி அவ்வளவுதான், அடுத்த எலெக்ஷன்ல பாஜக எழுந்து கூட பார்க்க முடியாது, பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வாஷ் அவுட் அப்படின்னு நம்ம ஊர் ஊடகங்கள் பயங்கரமா கதை திரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, உண்மையை வெகு நாளைக்கு மறைக்க முடியாது. அதே போல தான் எத்தனை நாளைக்கு நாம் பாஜக தமிழகத்தில் நுழையவில்லை, நுழைய முடியாது, நுழையவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். தமிழக கட்சிகளும் தமிழக ஊடகங்களும் குஜராத் எலெக்ஷனை கண்டு அஞ்சியதற்கு காரணமே தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு வலுவான நிலைக்கு பாஜக உயர்ந்திருக்குதே அப்படிங்கிறதா. இன்னும் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே பெரும்பான்மை வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னா கூட அது வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தமிழக ஊடகங்கள் அதை நல்லா உணர்ந்திருக்கிறாங்க, தமிழகத்தை ஆளுகிற கட்சி நன்றாகவே உணர்ந்திருக்குதே அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது நண்பர்களே. தமிழக ஊடகங்களும் தமிழக கட்சிகளும் எவ்வளவுதான் பூனை கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா உலகம் இருண்டுருச்சுன்னு நினைக்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருந்தாலுமே கூட உண்மையிலேயே இங்க எதிர்கட்சியை போல செயல்பட்டு வருவது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிறதை யாருமே மறுக்க முடியாது. அதனாலேயே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி பயங்கர வேகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம கிரவுண்ட் லெவல்ல கண்கூடாக பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் guys. Bye bye.